ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாமக்கலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். எதுக்கு நாமக்கல் வந்திருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஃப்ரெண்ட்ஸ். நாமக்கல்லில் ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே விசேஷம், ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. அதனால தான் சரி நம்ம இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் ஆஞ்சநேயருக்கு 108 மாலை போடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் மெயினாக இந்த கோயிலுக்கே நான் வந்தேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக இந்த வீடியோவை எடுத்து நம்ம சேனலில் போட்டே ஆகணும், ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு வந்தவங்க பாருங்கள். மேலே ஆஞ்சநேயர் கோயில் போகிறதுக்கும் இங்கே ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் கோயிலும் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு பயங்கரமாக எங்கே பார்த்தாலும் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதான் வந்து நரசிம்மர் கோயிலுங்க. பார்த்திங்களா, செம்மையாக இருந்துச்சுங்க, பயங்கரமாக கூட்டமாகவும் இருந்துச்சு. சரி, ஒரு வழியாக க்யூவுக்கு வந்தால், க்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு பக்கம் 3 க்யூ வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு இது மட்டும் அமௌண்ட் பே பண்ணி போகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது விஐபி யாராச்சும் வந்தால் அவங்க வந்து உள்ளார பே பண்ணி போய்க்கலாம், அது மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், கட் அவுட்டில் வந்து காலைல 5 மணிலேருந்து 10 மணி வரையிலும் வட மாலை அலங்காரத்தில் நம்ம ஆஞ்சநேயர் காட்சி அளிப்பறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மத்தியானம் சிறப்பு தரிசனம், அப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா தங்க ஆடை அணிஞ்சு அலங்காரத்தில் இருப்பாங்கன்னு சொன்னோம். நம்ம வந்து இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு அந்த வடமாலையோடு இருக்கிற பார்க்குற பாக்கியம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு கோயிலுக்கு முன்னாடி போனோடனே எல்லாம் இமேஜில் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. ஃபேமிலி, குழந்தைங்க நிறையா பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்க்குறதுலாம் வந்து ஆஞ்சநேயர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி க்யூவில் நின்று வர்றது இன்னும் டீட்டெயிலெலாம் தெளிவாக உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க. ஃபுல்லாக வந்து சீரியல் செட்லாம் போட்டு மேலே ஏதாச்சும் மழை பெஞ்சா அது மாதிரி மக்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நிறையா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் வந்துடுவோங்க. அங்கே தூரத்தில் முடக்கு தெரியுதுல, அதான் வந்து பார்த்திங்கன்னா கோவில். அங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் தெரியுதுல, போலீஸ்லாம் செம்ம பாதுகாப்பு மைக்கில் அலோன்ஸ்மெண்ட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரும் செல்ஃபி எடுக்காதீங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் யாருமே கேட்கவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் தரிசனம் லைவ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், தங்க கவச அலங்காரம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியம் 1 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க கவசத்தில் தான் நம்ம ஆஞ்சநேயர் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ, அப்புறம் வந்து என்ன நிறையா குழந்தைங்களாம் இப்படி ஆடுவாங்கள்ல பொம்மை பொருள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வந்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் இங்கே பார்த்துக்கோங்க, வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள், செமையாக இருந்துச்சு கூட்டமாக. இங்கே பாருங்கள், காலையில் வந்து நம்ம ஆஞ்சநேயர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் காட்சி அளித்தாங்க. எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இல்லைன்னா காலையிலே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ எடுத்துருப்பேன். இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தங்க அலங்காரத்தில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் 108 மாலை அலங்காரம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஒரு வழியாக இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்தால் பூவுலையே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ஹனுமார் ஜெயந்தின்னு பயங்கரமாக வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலோட வெளியே. இங்கே பார்த்துக்கோங்க, அதாவது நிலையெல்லாம் இருக்குல்ல கோயிலுக்குள்ளார போகல, அந்த இடத்த தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் சிசிடிவிலாம் பக்காவாக வச்சுருந்தாங்க, எந்த ஒரு அசம்பம் இதுவும் நடந்துடக்கூடாதுன்னு. நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அப்பா நம்ம நியூஸில் பார்த்தா இப்போ நேரடியாகவே பார்க்க வந்துட்டோம் அப்படின்ட்டு உள்ளார ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருந்தோங்க. தூரத்துலேருந்து பார்க்கலையே நம்ம ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காட்சியளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஹனுமான் ஜெயந்தி அப்படின்ற மாதிரி பூவிலே டெக்கரேஷன் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நான் டிவியில் லைவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன், இப்போ நேரில் பார்க்கவும் அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. பாருங்கள், சரி செல்ஃபியில் எடுக்கலாமேனு பேசலாமேனு பார்த்தா மைக்கில் ரொம்ப சவுண்டுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வாய்ஸ் ஓவர் தான் இந்த வீடியோவை போட்டு ரிலீஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்க்க போகிறீங்க, அதுவும் தங்க அலங்காரத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்கள்.
அப்பா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு பயங்கரமாக போட்டிருந்தாங்க. ஆஞ்சநேயரை நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நானே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர முடியலங்க, ஒய்ஃபுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால தான் கூட்டிகிட்டு வரல. சரி நீ மட்டுமாச்சும் போயிட்டு சாமியை வணங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா, அப்படியே சரி நானாச்சும் வந்து வணங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆஞ்சநேயர் வந்து தங்க அலங்காரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே பார்த்துக்கோங்க. நானும் செல்ஃபியில் வளைச்சி வளைச்சி பேசலாமான்னு வீடியோ எடுக்கிறேன், பயமாக இருக்குங்க. போலீஸ்லாம் இருந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, போங்க போங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா, இங்கே வருங்க. சரியாக வீடியோவே எடுக்க முடியல. இங்கே பாருங்க, இப்போ டோட்டலாக இப்போ ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர். ஃபுல்லாக எல்லோரும் நல்லா பார்த்து வணங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி இது மாதிரி பூ மலைங்கெல்லாம் ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்றீங்க. கோயில் வந்து சின்னது தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேமஸான கோயிலுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசு தான் கோயில், ஆனால் வந்து செம்ம ஃபேமஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, கோயிலுக்கு சைடில் இது மாதிரி நிறையா கல்வெட்டுலலாம் நிறையா எழுதியிருந்தாங்க, யார் யார் என்ன பரிசு தொகை இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களா கோயிலுக்கு நிர்வாகம், அது மாதிரிலாம் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க, வா ஆஞ்சநேயரை பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்கிறாங்கங்க. இங்கே பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் யாரும் இந்த கோயிலுக்கு வர முடியல அப்படின்னு கஷ்டப்பட வேணாம், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நல்லா வணங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நிறையா பேர் போலீஸ் நின்றுட்டு போங்க போங்க போங்கன்ட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு கூட்டம் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. நானே இங்கே வருங்க சைடாக ஓரமாக நின்று அப்படியே பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப தூரம் கழித்து வந்துட்டேங்க. எனக்கு காலையிலேயே வடை அலங்காரத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா காலையிலேயே வந்திருப்பேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும்னு பார்த்தா இன்றைக்கி வந்து மூணு அலங்காரத்தில் வந்து நம்ம ஆஞ்சநேயர் காட்சி அளிப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக வெளியே வந்தாச்சுங்க, ஹனுமன் ஜெயந்தி அப்படின்ற மாதிரி எல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், டோட்டலாகவே இப்போ கோயிலுக்கு வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், கூட்டம் வந்து லட்சக்கணக்கில் ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க, சொல்லவே தேவையில்ல. 1,08,000 வடை போட்டாங்களே, அது வந்து பார்த்திங்கன்னா வர பக்தர்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுத்துட்டாங்களே. இப்போ நாங்கள் வரையெல்லாம் வந்து ஒரு வடை கூட இல்லைங்க, ஏன்னா வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் இப்போ சாமி கரெக்டாக பார்க்கல, 6:30 ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்துக்கோங்க, தங்க அலங்காரத்தில் நம்ம ஆஞ்சநேயர் நமக்கு அற்புதமாக காட்சி அளிச்சிட்டாங்க. ஆஞ்சநேயரையும் வழிபட்டு முடித்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பா கூட்டத்தை பார்த்திங்கன்னா அப்படியே ஜே 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 ஜேன்னு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் நேரில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இங்கே பாருங்கள், கூட்டம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, லட்சக்கணக்கில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக ரோட்டை எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க, யாருமே வண்டி காரு எதையுமே உள்ளார விடக்கூடாதுன்னு. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் பார்த்துட்டு சரி நரசிம்மர் கோயிலில் போயிட்டு சாமி கும்பலான்ட்டு நரசிம்மர் கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எண்டில் காமிச்சல அந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து நல்லா கூட்டமாக சிறப்பாக இருந்துச்சுங்க. சரி நம்ம உள்ளாரெலாம் ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பாக வீடியோ எடுக்க அளவுடல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியான கூட்டங்க, பயங்கரமான கூட்டம், கூட்டம்னா கூட்டம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. என்னால் வந்து என்ன பண்ண முடியலன்னா காலையிலே வந்து வர முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வடமாலை அலங்காரத்தோடு நம்ம ஆஞ்சநேயர் வந்து கோயிலில் இருந்திருப்பாங்க, அதாவது 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். மத்தியானம் வந்து சிறப்பு அபிஷேகம்னு போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்க உடை அணிஞ்சு வந்து அபிஷேகம்னு வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அனுமார் கோயிலை ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுட்டுருக்கோம். ஏற்ற மாதிரி ஒரு கோயில் இருந்துச்சா அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். எப்படியோ வந்து ஒரு வழியாக நம்ம அனுமாரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அனுமாரை வந்து ஒரு வழியாக அனுமார் ஜெயந்தி அதுமா தரிசித்ததில் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கோங்க. இங்கே பாருங்கள்,
ஏன்னா வந்து ஒய்ஃப் வரல, ஒய்ஃபு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீட்டை விட்டு வந்துட்டு நான் மட்டும்தான் வந்தேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கோயிலுக்கு உள்ளார் நின்று வீடியோ எடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து வீடியோ எடுக்க விடல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணல, அதனால் அவங்க கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முதருங்க, எனக்கு பின்னாடி வந்து நாமக்கல் மலைக்கோட்டை வந்து தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நரசிம்மர் கோயில்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செம்மையாக இருக்குங்க, ஒரு சிறப்பு தரிசனம். ஒய்ஃபை விட்டுட்டு வந்தது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.